நாம பேச வேண்டிய பஞ்சாயத்துல எவ்வளவோ பேலன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் விட்டு விட்டு ஃபாரின் பார்ட்டி பாண்டிச்சேரியில வந்து காஷ்மீர் காலை கிட்ட கண்டமான கதையெல்லாம் நமக்கு அவசியம் தானா அப்படின்னு நானும் என்னைய ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டோரியை நீங்க முழுசா டிராவல் பண்ணி வாங்க, எண்டில் ஒரு சொல்யூஷனை நீங்களே சொல்லுங்க. அதாவது பாட்டி அங்கேருந்து கிளம்பி அமெரிக்காலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு போகலாம், அதாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டைமை பீஸ்ஃபுல்லாக அப்படின்றதுக்காக கிளம்பி வந்திருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி ஒருத்தர் காஷ்மீரில் ரொம்ப குளிராக இருக்கு, பாண்டிச்சேரியில் வந்து சூட்டை தணிச்சிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு கிளம்பி வந்திருக்கேன். காஷ்மீர்லேருந்து ஒருத்தர், அதாவது ஃபாரின் பாட்டையும் காஷ்மீர் ரூட்டையும் சேர்ந்தது, இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு, காஜு கத்திரி விளையாண்டுருக்கு. ரெண்டே அதாவது வயசு டிஃப்ரென்ஸ் பார்த்தா பாட்டிக்கு வயசு 64, இவனுக்கு வயசு 34. இப்போ இந்த மேட்ரு பாண்டிச்சேரிக்குள்ளே பயங்கர பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்கு, இவன் கூட ஒரு ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணியிருக்கு. ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணதில் பாட்டிக்கு இவன் மேலே ஒரே பேஷன் ஆயிடுச்சு, பாட்டி மேலேயும் இவனுக்கும் வந்து ஒரு பேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஜோடி போட்டு சுற்றியிருக்காங்க. அது என்னாச்சு, பாட்டி திடீர்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுச்சு ரூமுக்கு. அவன் போனவன் எத்தனை நாள் வரதா இருந்தான்னு தெரியல, விளையாண்டதில் பாட்டி அரண்டு போயிடுச்சு. அரண்டு போய் என்ன பண்ணியிருக்கு, இவனையே பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நேராக பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருச்சு. பலாத்காரம் பண்ணுறதுக்கு அவன் வந்து அந்த பாட்டிக்கு பாலில் எதையோ கொடுத்து மயக்கி கூட்டிகிட்டு போகலை, பாட்டி தான் அவன் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிருக்கு. அதாவது 64 வயசில் பாட்டிக்கே அப்படின்னா 34 வயசில் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கோம். இப்போ என்ன மேட்டர்னா அவன் மேலே கேஸு ஃபைலாக இருக்கு, கேஸு ஃபைலாக இருக்கு. அது இப்போ கீழே இருக்கிற அதை பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாட்டியை கூடபாடாக விட்டு வைக்க மாட்டீங்க, கிளவிடா ஏன்டா இந்த பாடுபடுத்திருக்க கிளவியை, போய் சத்துக்கிட்டு போய் இந்த என்னடா பண்ணியிருப்பேன் ஐயா, அது கிளவின்னு அவளுக்கு தெரியுதோ இல்லையோ கிளவிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கிளவி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதாவது மழை ஏறியாச்சு, இப்போ இறங்கணும், பாதியில் அவனுக்கு பிரேக் போட முடியல. அவன் இல்லை, இது ஒரு பஞ்சாயத்தா பாண்டிச்சேரியில் பெரிய ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டுட்டீங்க, இதுதான் நடந்த சுருக்கமாக. இந்த கதைக்கு உங்களோட தீர்ப்பு என்ன, உங்களோட தீர்ப்பு என்ன? ஏன்னா ஊருக்குள்ளே எல்லோரும் பாட்டியை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நம்ம இப்போ வந்து கேவலம் கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அசிங்க அசிங்கமாக அவனை திட்டிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாட்டி வலுக்கட்டாயமாலாம் கூட்டிகிட்டு போகலாவே, பாட்டி ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் உள்ளே போயிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட்டோடு தான். அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த தப்பு யாரும் மேலே, ஏன்னா இது உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, என்னால் அந்த முடிவு எடுக்க முடியலை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த தீர்ப்பை சொல்லுங்கள்.